இரும்பும் களிமண்ணும் சொன்ன ரொம்ப டஃப்பான மனிதர்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நாங்கெல்லாம். இயேசு ஃபாரின் கடவுளுங்க. இயேசு இந்த உலக ரட்சகர் கிடையாது. இரும்பும் களிமண்ணும் உள்ள ஆள், இருதயம் கடினமாக்குற ஆள். இயேசுவை ரட்சகர் கிடையாது. இயேசு விடுதலை தர மாட்டார். இயேசு ஒரு தெய்வம் கிடையாது. இயேசு ஒரு தூதன், இயேசு ஒரு மனிதன் என்று பலவிதமாய் பார்க்கக்கூடிய மனிதர்கள் தான் இரும்பும் களிமண்ணும் மனிதர்களாக ஆவிக்குரிய அர்த்தத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். தானியேல் பார்த்த ஒரு தரிசனம், பெரிய சிலை, அதுக்குள்ள நான் போக விரும்பல. அந்த கல், தாவீது எடுக்கப்பட்ட கல், அதே இரும்பும் களிமம் உள்ள ஒரு பெரிய உருவம் கோலியாத்தன் நின்று கொண்டிருக்கிறான். அவன் நெற்றிகளிலே அந்த கல் போன உடனே அடிச்ச இடத்துல ஒரே அடியில அவ்வளோ பெரிய உருவம் கீழே விழுந்தது போல இந்த தானியேல் பார்த்த சரித்திரம் தரிசனம். ஒரு கல் வானத்திலிருந்து உருண்டு வருகிறது, அது பெயர்ந்து வருகிறது. அந்த பெயர்ந்து வந்து அந்த தாவீது எடுக்கப்பட்ட அந்த கல்லின் மூலமாய் வீசப்பட்ட அந்த கல் வேகமாய் போய் அந்த கோலியாத்தை வெளத் தன்னது போல இந்தியாவின் மேலே இருக்கக்கூடிய பெரிய அந்தகாரங்கள், பெரிய மனிதர்கள், பெரிய ராஜ்யங்கள், இரும்பும் களிமண்ணும் உள்ள பெரிய இறுதிய படைத்த தலைவர்கள், நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்திலே தாவீதை போல கல்லை எடுத்து, அந்த கிறிஸ்துவாகிய மூளை கல்லை எடுத்து இந்த தேசத்துக்குள்ள வீசும் பொழுது அந்த கல் பர்வத்தில் இறங்கி வந்து இந்தியாவை சுதந்தரிக்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கல்லானது இந்தியாவின் மேல் உருண்டு வரும்பொழுது கடைசியாக சொல்லப்பட்டிருக்குது, ராஜ்யங்கள் முழுவதுமாய் பரவிற்று. அந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 35 வசனத்தை வாசிக்கிறோம். அந்த கல்லோ உருண்டு வந்த பொழுது அந்த அத்தனை சிலையை தகர்த்து போட்டு அது முழுவதுமாக ராஜ்யங்கள் முழுவதுமாய் நிரப்பிட்டு இந்தியாவை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவில் தேவனை எழுப்பதை கர்த்தர் அனுப்ப வேண்டும் என்று சொன்னால், அந்த தாவீது கையில் எடுக்கப்பட்ட அந்த கிறிஸ்துவாகிய மூளை கல்லை நீங்களும் நானும் ஆவிக்குரிய தாவீதுகளாய் இருந்து தேவனுடைய பட்டயத்தை வைத்துக் கொண்டு அந்த கல்லை வைத்து யுத்தம் பண்ணும் பொழுது இரும்பும் களிமண்ணும் உள்ள இந்திய ராஜ்யத்தை தேவனுக்காய் மாற்ற முடியும், இயேசுவுக்காய் சுதந்தரிக்க முடியும். இந்தியா இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே என்கிற அந்த சத்தம் கேட்கப்படுகிறது. இதோ நாட்கள் வருகிறது, தேற்றல் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட போகிறார்கள். ஸ்டேடியத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனமாய் மாற போகிறது. பஸ்ல, பிளைட்ல, ட்ரெயின்ல, எல்லா இடத்திலும் இயேசு 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 என்கிற அந்த சத்தம் இந்தியால கேட்கப்படுகிறது. அந்த சத்தம் தூரத்தில் அல்ல, அந்த சத்தம் தூரத்தில் அல்ல, அது சமீபமாய் வந்திருக்கிறது. இந்த கல், இந்த கல் வானத்தில் இறங்கி வர போகிறது, இந்தியாவின் மேல் உருண்டு வர போகிறது, நகரத்தின் மேல் உருண்டு வர போகிறது, பட்டணங்கள் மேல் உருண்டு வர போகிறது, கிராமத்தின் மேல் உருண்டு வர போகிறது. இயேசுவே ராஜா, இயேசுவே ரட்சகர், இயேசு என்கிற முழக்கம், இயேசு என்கிற முழக்கம், இயேசு என்கிற முழக்கம். அந்த கல், அந்த கல், அந்த கிறிஸ்துவைய கல் இந்தியாவின் மேல் புறப்பட்டு வர போகிறது. நீங்களும் நானும் யுத்த களத்தில் நின்றாலொழிய அந்த கல் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யுத்த களத்தில் நின்று அந்த கல்லை தாவீது வீசுறது போல நீங்கள் நானும் வீசும் பொழுது இந்த இந்தியாவை பார்த்து கொண்டிருக்கிறது இயேசு உலக ரட்சகர் கிடையாது. இயேசு உண்மையதை ஃபாரின் கடவுள், இயேசு மனிதர் என்கிற இரும்பும் களிமணும் உள்ள இருதயம் உள்ள ஆட்களை கர்த்தர் நொறுக்கக்கூடிய நாட்கள் வரப்போகிறது. கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஆமென்.